அம்மாவுங்களுக்கு அரை மணி தேதம் பிரசவம் முடிஞ்சிருப்பாண்டு. அப்போ அவன் பார்த்து பார்த்து இருந்துருக்கிறா, கொண்டு வர்ற மாதிரியே இல்லை, நடந்துட்டு கேட்க வேண்டதில்லை, அப்படிலாம் கொடுக்கின்ற இல்லாது. அவள் வர மாட்டேன், உங்களுக்கு அவள் வர மாட்டான். உங்களுக்கு 9 பிரசவம் செய்யப்படுறோம், நீங்கள் 2 லட்சம் காசு தாங்க எடுத்து கேட்டுருக்கீங்க. செத்தா போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையா, அவர் விசாரி போயிட்டு வரா. யாழ் போதுனா வைத்தியசாலையில் இந்திய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட ஜெயபுரம் தெற்கு பல்லவராயன்கட்டு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி என்ற 44 வயதுடைய குடும்ப பெண் கடந்த 8 தேதி நடைபெற்ற இதய சத்திர சிகிச்சையின் போது உயிரிழந்தமை தொடர்பில் பகீர் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அங்கு சிகிச்சைக்கு செல்வதற்கே மக்கள் அச்சம் கொள்கின்ற நிலை தோன்றியுள்ளது. இல்ல அவ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய அவ வடிவா தான் வந்தவ சரியா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல காசு கேட்டதுலாம் வாக்கு வருத்தம் செய்யறது, காசு தர சொல்லி காசு கேட்டதுலாம். அப்ப காசு வைக்கி வந்து வாக்கு வந்து மனுஷனும் இல்லை, மனுஷன் இல்லை, ஒரு புள்ள இருக்கு, சின்ன புள்ள 6 ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, 4 ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. அப்போ அவள் காசு இல்லை, நான் வீட்டை போகிறேன்னு சொல்லி சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னதெல்லாம் இவ்வளோ சாமானம் வாங்கிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், உங்களை அப்படி வீட்டை விடையலாது, வீட்டை போனால் உங்களுக்கு வருத்தம் மாறாதுன்னு சொல்லி சொன்னதெல்லாம். அப்போ இவளால் ஏலான்னு சொல்லியிருந்தா அவள் வீட்டை விட்டுருக்கலாம் தானே. இப்போ இவளால் செய்ய ஏலான்னு சொல்லியிருந்தா இப்போ இருக்கிறனாலேயே அவள் இருந்துட்டு அவள் அதுக்கேற்ற மாதிரி அவள் இருந்து வாழ்ந்துருப்பா, இல்லைன்னா கடவுளை இப்போ கொண்டு வரானா அப்போ போயிடும். இடையில இப்படி நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு என்னது கண்ண வாடுறது, ஹாஸ்பிட்டலுக்கு வாடுறது சரி ஏலாதுன்னு சொல்லி ஏலாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் படுத்தத்தை மாற்றி விடுவாங்கன்ட்டு வாரா, எல்லாரையும் இப்படி கொண்டு கொண்டு அனுப்பினா என்ன செய்யறான்னு சொல்கிறீங்க. இல்லை நாங்கள் வைபோசா நிற்கல தான், எங்களுக்கு வருத்தத்தை சுகப்படுத்தி விடுங்கன்னு சொல்லி நாங்கள் போகிறோன்ட்டு எங்களை மறைச்சி வச்சு இப்படி செய்தது சரியான புள்ளையாக தவிர. இல்லை இப்போ இந்த கதவை நாங்கள் வந்து இப்போ பண்ணவாசா இதில் நிற்கிறோம், இந்த கதவை பூட்டி வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வேலைக்கு எங்களை சொல்லியிருக்கலாம் தானே, இப்படி ஆள் முடிஞ்சது அதான் நாங்கள் இவா வந்து கூட்டிகிட்டு வரா, கதவை பூட்டிட்டு போறா இவா வந்து கூட்டிகிட்டு வரா. இப்ப நாங்க ஒரு போய் சொல்லுங்க சரியா. போட்டு
கடந்த 18ஆம் தேதி யாழ் ஊடகமயத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் தவறலான முறையில் சத்திர சிகிச்சை நடைபெற்றதாக பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் குற்றம் சாட்டியிருந்தனர். இவ்வாறான இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.